ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அப்பா கைசுவை. இன்னைக்கு ஒரு காரசாரமான எண்ணெய் சேர்க்காத சிக்கன் ரோஸ்ட் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் இதோ. ஒரு மிக்சி ஜாரில் கால் டீஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 அரை இன்ச் பட்டை, ஜாதிக்காய் அதை பவுடர் பண்ணி 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. குறை குறைனு அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைச்சிக்காதீங்க. இந்த மசாலாவில் பாதி மசாலாவை சைடில் எடுத்து வச்சுருங்க. இந்த மீதி இருக்கிற மசாலாவில் அதே ஜாரில் 2 பச்சை மிளகாய், 1/2 இன்ச் இஞ்சி பூண்டு, ஒரு ஃபுல் பூண்டை வந்து இப்படி உரித்து எடுத்துக்கோங்க. 1 கையளவு சின்ன வெங்காயம், 1 கையளவு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ இந்த பதம் ரொம்ப நைஸாக வேணாம், இதுவும் கொஞ்சம் குறை குறைன்னு இருந்துச்சுனாக்கா ஓகே. இந்த பதம் இருந்தால் போதும். இப்போ நம்ம சிக்கனை வந்து நாங்கள் ட்ரம் ஸ்டிக் எடுத்துன்னு இருக்காங்க. இது வந்து மசாலா உள்ளே இறங்கிறதுக்காக சைடில் 2 சைடில் வந்து 3 ஸ்லிட்ஸ் போட்டுன்னு, இல்லைனாக்கா மசாலா உள்ளே இறங்காது. நல்லா வேகும் போது அந்த மசாலா இறங்கலைனாக்கா சிக்கன் டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் ட்ரம் ஸ்டிக்கே எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ட்ரம் ஸ்டிக் பார்த்து நீங்கள் நார்மல் சிக்கன் பீசஸ் கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸும் கீறி விட்டுக்கோங்க. எல்லா சிக்கன் பீசஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெட் மசாலாவை வந்து இந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அந்த சிக்கன் உள்ள எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த மசாலா அந்த சிக்கன் பீசஸை வந்து கீறி விட்டுருக்கோம் இல்லை, அது உள்ளே வந்து சேர்த்து விடுங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும் நல்லா. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தடவிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, 1/2 எலுமிச்சைப்பழம் சாறு பிழிஞ்சு விட்டுட்டு இதையும் நல்லா சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆன உடனே 1/2 ஹவர் ஊற விடுறங்க சிக்கனை. சிக்கன் ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கும் போது நடுவில் இன்னொரு ஜார் எடுத்துன்னு இதில் 1/4 கப் தேங்காய் எடுத்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி 1 கப் ஃபுல்லாக தேங்காய் பால் வர மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கன் பீசஸை இதில் வந்து ஒன்றொன்றா அடுக்கி வச்சுருங்க. இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் அடுக்கின உடனே அந்த மசாலா கீழே இறங்கியிருக்கிறத வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுவும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அந்த தேங்காய் பாலில் வந்து சிக்கன் நல்லா முக்கிற மாதிரி எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கோங்க. மூடி விட்டுட்டு நல்லா வேக விடுங்க சிக்கனை. இது 1/5 நிமிஷம் ஆன உடனே சிக்கன் அதுவே தண்ணி வர விட்டுருக்கு. அது தேங்காய் பால் கூட சேர்ந்து அதை தண்ணியும் சேர்ந்து இன்னும் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. நம்ம போட்டிருக்கிற தேங்காய் பாலை விட ஜாஸ்தியாக இருக்குது தண்ணி. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க.
நடுவு நடுவில் எடுத்து அப்பப்போ சிக்கன் மேலே சிக்கனை திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னாக்கா மசாலா வந்து அப்படியே கீழே உட்காந்துரும், சிக்கன் ஃபுல்லாக அது மேலே மசாலாவில் இது ஆகாது. ஏன்னாக்கா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, வெறும் மசாலாலே இது பண்ணிகிட்டு இருக்கோமா, ப்ளஸ் தேங்காய் பால்லேயே வேக விடுறதால தண்ணி நிறையா இருக்காது. ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து திருப்பி விட்டுக்கோங்க சிக்கனை. இது பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டாக்கா இன்னொரு பக்கம் ரோஸ்ட் ஆகிடும். இது ஆல்மோஸ்ட் டன், இது ஆல்மோஸ்ட் தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு, மசாலா மட்டும் கொஞ்சமாக இருக்குது கீழே. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல ட்ரை கரம் மசாலா, அதை வந்து சேர்த்து சிக்கன் கூட நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் வேணும்னாக்கா எடுத்துடலாம், பட் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், நம்ம எண்ணெயே விடலை, பட் ஸ்டில் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள், இதெல்லாம் தேங்காய் பாலில் வந்த எண்ணெய். நம்ம ஸ்பைசி சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறோம். டில் தென் டேக் கேர், பை பை.